ரஜினி சார் எப்பவுமே சூப்பர் ஸ்டார் தான், ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார். டி சார் பங்கமா இருந்துச்சு, ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஒரு ராவான தரமான செயல் இங்க எதிர்பார்க்கலாம். அவர் வந்துட்டு நடிகர் கிடையாது ஜி. இப்ப நடிகர்னா விஜய், அஜித், கமலஹாசன், சிம்பு, தனுஷ், விஷால், யார் வேணாலும் சொல்லலாம். அவர் வந்து ஞானி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் விஜய் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறதுக்கு எப்படின்னா, அவர் வந்துட்டு அது ஒரு ட்ரெண்டுக்கு அப்புறமேட்டு அவர் சூப்பர் ஸ்டார், அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஆளினால் சூப்பர் ஸ்டார்னா அவர் ரஜினி சார் தான். அவங்க அது எல்லாருக்குமே தெரியாது, நான் சொல்லி தான் தெரியல. அவரில் சூப்பர் ஸ்டார்னா யார், ரஜினி தான். அதுக்கப்புறம் அவரோட ரெக்கார்டு பிரேக் பண்ணுறதுக்கு யாருமே வரலாம். ஏன் விஜய் வரலாம், அஜித் வரலாம், எவ்வளோ பேர் வந்தாலும் சரி, ஆனால் சூப்பர் ஸ்டார்னா ரஜினி சார் தான். சூப்பர் ஸ்டார்னு கிடையாது, எந்த பட்டமாக இருந்தாலும் அவர் விட்டு கொடுத்து போயிட்டே இருப்பார். ஏன்னா அவர் அவர் யாருன்னு ஊருக்கு தெரியும், உலகத்துக்கே தெரியும். அவரை வந்துட்டு அந்த ரஜினின்னு சொல்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன பார்த்தாலும் அவர் சார் தான், எனக்கு வந்து ஒரு கடவுள் மாதிரி தான் அவர். எனக்கு வந்துட்டு எங்கள் அப்பாவும் வந்துட்டு ரஜினி ஃபேன் தான், நானும் ரஜினி ஃபேன் தான், எங்கள் தாத்தாவும் ரஜினி ஃபேன் தான், சரிங்களா. என் பையனும் ரஜினி ஃபேன் தான். பட் ஆனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. தலைவர் சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்காரு, அவரோட ஸ்டைலே ஒரு தனி மாஸ் தான். என்ன தான் இருந்தாலும் ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு பேரே வேறு மாதிரியான பேர். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, தலைவரை ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு ஒரு ஆசை தான் ஜி. ஜெயிலர் செம பங்கமாக இருந்துச்சு ஜி. லியோலாம் வந்து தோற்று போயிருந்தான் நினைக்கிறேன். நெல்சன் வேறு லெவலில் பண்ணிட்டார். லோகேஷ் கணக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு வேறு எதாவது நல்ல கதையாக ரெடி பண்ணலான்னு நினைக்கிறேன். ஜெயலலிதா தலைவர் இன்ட்ரோ செம்ம மாசாக இருந்துச்சு. சேம் எப்போ பார்த்தினா வந்துட்டு 1994 வந்துட்டு எப்போ அந்த பாஷாலாம் வந்துச்சோ அந்த ஃபீல் வந்துட்டு செம்ம பயங்கரமாக இருக்குது. அதுலேயும் ஒரு சிவராஜ்குமார்லாம் காட்டும் போதெல்லாம் வந்துட்டு வெறித்தனமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. அதில் பேக்ரவுண்டில் வேறு அனிருத்து போடும் போதெல்லாம் வந்துட்டு ஃபயர் பற்றிட்டு எரியுது. கண்டிப்பாக வந்துட்டு அங்கே ஸ்க்ரீனில் எரியுதா இல்லையோ, இங்கே எரியுது. அப்புறம் பிடிக்காத அமைஞ்சி இருக்கான் எப்படி சொல்கிறதுன்னா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான்லாம் சின்ன வயசு இருந்ததில்ல, நான் பிறந்ததே பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை படம் வந்துச்சு தெரியுமா, சேம் அதே விதத்தை நான் பிறந்தது, ஓகேங்களா. அப்போ தெரிஞ்சுங்க நான்லாம் வெறித்தனமான ஃபேனு. அண்ணாமலையிலேருந்து ஆரம்பித்து பாட்சாலிருந்து முத்தலிருந்து அருணாச்சலத்திலிருந்து படையப்பாலிருந்து சிவாஜிலிருந்து 2.0லிருந்து இந்திரன்லேருந்து கடைசியில் தர்பார்லேருந்து லாஸ்ட்டாக வந்த படம் எல்லாமே வந்துட்டு அண்ணாத்தா படம் வரைக்குமே சரி, தர்பார் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வெறித்தனமான ஃபேனாக இருக்குது. எல்லா படமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2005 அப்புறமேட்டு வந்த படம் சென்னையில் இருந்து அதுக்கப்புறமேட்டு எல்லாமே வந்துட்டு தலைவர் ஷோ வந்துட்டு ஃபஸ்ட் ஷோ நான் பார்த்துருக்கேன். அவர் வெறித்தனமான ஃபேன் தான் அவர். அவர் எப்படி சொல்கிறதுனா, அவர் சும்மா அப்படியே கண்ணு அப்படி காட்டினாவே போதும் அதில் ஒரு ஃபயர். இதை பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் தான் இருக்கும், அது ஃபுல்லாகவே அந்த ஃபுல்லாக டீசருக்கான ஒரு இதாக வந்துருச்சு, வேறு லெவலில் இருக்கும். ஆறு படையப்பன் சொல்கிற மாதிரி அந்த படையப்பா படம் பார்த்தேன் நான். படையப்பா படத்தில் வந்து அவர் ரொம்ப வெறித்தனமான ஃபேனாக மாறினேன். அவர் வந்துட்டு ரம்யா கிருஷ்ணன் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேம் நெகட்டிவ் கேரக்டர் தான், இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் இவர் வந்துட்டு சார் கேசவிகுமார் சாரோட ரொம்ப விருத்தனமான ஃபேன் நான். அவர் என்ன பண்ணார் எனக்கு தெரியல. எனக்கு சப்போஸ் அவர் வடிவமைச்ச கேரக்டர் தான் நீலாம்பரின்னு ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சேம் வந்துட்டு நெல்சன் சார் அதே மாதிரி பண்டிகாருங்கிறப்போ வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நெகட்டிவ் கேரக்டர் தான் இன்னும் சூப்பராக இருக்கும். அதே வந்துட்டு நீலாம்பரி சொல்கிறாங்களே அந்த கேரக்டர் வந்துட்டு ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் வந்து நெகட்டிவ் கேரக்டர் பண்ணால் இன்னும் பயங்கரமாக பங்கமாக இருக்கும். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்கும். எதிர்பார்த்த படம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கு இல்லையா, ஸோ நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். நெல்சன் அவருக்கும் ஒரு அடுத்த படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குல்ல, ஏன்னா பீஸ்ட் சரியாக போகலைங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருந்தது இல்லையா, ஸோ இதுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு, நல்லா இருக்கு. எல்லா மூவியுமே ரஜினி சாரே எல்லாருக்குமே பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். அவர் ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு படத்தில் நடிக்கிற ஸ்டோரி வந்து இன்னொரு படத்தில் இருக்காது. அவர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் ட்ரை பண்ணுவார், கமர்ஷியலாக இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த படமும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, அப்போலாம் சும்மா ஜி, அவர் தலைவரெலாம் எப்பயும் விடல, 6-60 வரை அவர்லாம் வந்துட்டு என்றைக்குமே அவர் அதை சொல்கிற ஒரே இது மாதிரி தான் அவர். அவர் வந்துட்டு அண்ணாத்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்களே, இது மாதிரி வந்துட்டு ஒன்லி ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ணுறதுக்காக வந்துட்டு சிறுத்தை சிவன் சொன்னார் மாதிரி வந்துட்டு. அதனால தான் நான் சென்டிமெண்ட் படம் எடுத்தேன். அவர் படம் எப்படி நமக்கு தெரியாதா, சிறுத்தை பார்க்கலையா, நம்ம சிறுத்தை பார்க்கலையா, அவர் தலையை வச்சு வந்துட்டு இது பார்க்கலையா, நம்ம விசுவாசம் பார்க்கலையா, அவருக்கு தெரியும் எப்படி படம் இருக்குன்னா. ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு நல்லா இது ஓப்பனாகவே தெரியும், படத்தை எப்படி எடுக்கணும் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்க கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அவங்க ப்ரொடக்ஷனில் ஏதாவது இது பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிருப்பாங்க.
இவரு தலைவர் வந்துட்டா அதுக்கு அவரு அவரு அவரோட இது நான் டேரக்டர் என்ன சொல்றாரு அதை நடிச்சு விடுறது அவரோட வேலை அத்தில் வந்துட்டு என்ன பண்றாங்க இதுதான். ஆனால் இது பார்த்தீங்கன்னா டீசரே பங்கமாக இருந்துச்சு, ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு ராவான தரமான செயல் இங்கே எதிர்பார்க்கலாம் ஜெயிலரில். அவர் வந்துட்டு வந்துட்டு நடிகர் கிடையாது ஜி, இப்போ நடிகர்னா விஜய் அஜித் கமலஹாசன் சிம்பு தனுஷ் விஷாலு யார் வேணாலும் சொல்லலாம். அவர் வந்து ஞானி, நடிப்பில் ஒரு ஞானி. அவர் தெரிஞ்சுக்கிட்டார், அவருக்கு தெரியும். அவர் வந்துட்டு அவர் மேடையில் பேசும்போதே அவர் சொல்லுவார்ல, குட்டி கதையிலேருந்து ஆரம்பித்தார்னா அவர் பேச ஆரம்பிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் ஒரு ஞானி, தெரிஞ்சுட்டார் அவர், அவருக்கு எல்லாமே தெரியும் சரிங்களா. ஆனால் வெளியே அவர் பேச மாட்டார், ஏன்னா அவர் தன்னடக்கம். நாம் கேட்டோம்னா வந்துட்டு நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் நான் இப்படி தான் போகிறேன் நான் ராயில் தான் வாடுறேன்னு சொல்லுவார். ஆனால் அவருக்கு ஒரு தன்னடக்கம் இருக்குது எல்லாமே. அவர் எனக்கு தெரிஞ்ச வந்துட்டு ஒரு ஞானி, அவர் நடிப்பில் ஒரு ஞானி. மனித இதில் அவர் புரிஞ்சுக்க முடியுதா இல்லையா எனக்கு, நடிப்பில் ஒரு ஞானி. அதனால தான் அந்த எனர்ஜெட்டிக்கை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிட்டார். அவர் சொல்கிறத வந்துட்டு நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ணால் நாமளும் ஞானி தான் ஓப்பனாக. நான் எனக்கு தெரிஞ்ச வந்துட்டு அவர் சாரோட இதை வந்து நிறையா நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நான். என்னாலே ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு எனர்ஜிக்காக பேசுறது காரணமே அவர் சார் தான். அவர் கேட்குறாருங்களே எனக்கு தெரியாது, அவர் வந்துட்டு அது ஒரு எஃபெக்ட் தான், எல்லாமே ஒரு வைப்ரேஷன் தான் எல்லாமே பண்ணுறது. ப்ளஸ் வந்து எனக்கு ரஜினி சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்து அவரோட ஃபேன் தான் நான். அவரை பார்த்து தான் எல்லா ஆக்டர்ஸுமே அவரோட ஸ்டைலை வந்து இங்கே பண்ணுறாங்க. எனக்கு ரஜினி சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே சூப்பர் ஸ்டார், அவரோட பேருக்காக இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. இப்போ வந்து அவர் சும்மா கை காமிச்சா கூட அவ்வளோ மாஸ் இருக்கும், அந்த அளவுக்கு அவருக்கு எனர்ஜி இருக்குது. சும்மா அவர் வந்து முடிவு முடிஞ்சு கூட அவ்வளோ மாஸ் இருக்குது. சூப்பர் ஸ்டார் டைட்டில் கிடைக்கி அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அப்புறம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் விஜய் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறதுக்கு எப்படின்னா, அவர் வந்துட்டு அது ஒரு ட்ரெண்டுக்கு அப்புறமேட்டு அவர் சூப்பர் ஸ்டார் அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஆளினாலும் சூப்பர் ஸ்டார்னா அவர் ரஜினி சார் தான். அவங்க அது எல்லாருக்குமே தெரியும், அதை நான் சொல்லி தான் தெரியணும், அவரில் மக்களுக்கே தெரியும். ஒருத்தன் வந்துட்டு வந்துட்டு பீட் பண்ணிட்டுலாம் அவரால் போக முடியாது உங்களையா. நாம் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் அவர் கிரிக்கெட்லேயே வந்து சச்சின் தான், சச்சின் கிரிக்கெட் கார்டுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் விராட் கோலி வந்து சாதனை முறியடிக்கலாம், ஆனால் ஃபஸ்ட்டு காடு யார், சச்சின் தான் நம்ம சொல்லுவோம். சேம் அதே மாதிரி தான் சூப்பர் ஸ்டார்னா யார், ரஜினி தான். அதுக்கப்புறம் அவரோட ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதுக்கு 1000 பேர் வரலாம், ஏன் விஜய் வரலாம் அஜித் வரலாம் எவ்வளோ பேர் வந்தாலும் சரி, ஆனால் சூப்பர் ஸ்டார்னா ரஜினி சார் தான். அவர் எப்பயுமே வந்து நமக்கு அந்த மாணிக் பாட்ஷா பாட்ஷா அண்ணாமலை சேம் நமக்கு எப்பயுமே அவன்கிட்ட ஃபேவரட்டான அந்த இதில் அப்போ அப்படியே இருப்பார் அவர். அதான் சொல்லலாம் அவர் ஞானிஜி, அவர் தான். அவருக்கு இருக்கிறதுனாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே, அவர் வந்துட்டு என்ன எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறார். அவர் பக்குவம் இருக்குன்னு வச்சுக்கலாம், அவர் சின்ன அவர் நானே வந்துட்டு 2-3 டைம் பார்த்துருக்கேன். யாரும் வேணாலும் சரி அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குற அந்த குணம் மரியாதை ஒன்று இருக்குல்ல. ஒரு சில பேர் இப்போலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க, சும்மா வந்துட்டு 4 காசு வந்தால் வந்துட்டு ஆச்சா போச்சானு வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஆனால் சார்கிட்ட பிடிச்ச ஒரே விஷயம் என்ன வச்சுக்குவேன், யார் எப்படி இருந்தாலும் சரி ஓகே, எவனதான் அவன் மனுஷனை பார்க்குற அந்த ஒரு குணம் இருக்குல்ல, அதை வந்துட்டு சூப்பராக இருக்குது. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவர் சூப்பர் ஸ்டார்னு கிடையாது, எந்த பட்டமாக தான் அவர் விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். ஏன்னா அவர் அவர் யாருன்னு ஊருக்கு தெரியும், உலகத்துக்கே தெரியும். அதெல்லாம் வந்துட்டு அதை பற்றி அவர் கவலைப்பட போகிறதே இல்லை. அவர் இப்பயே வந்துட்டு நீ எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்கிறது தயாராக தான் இருப்பார். எனக்கு தெரிஞ்ச அவர் தான். அதிலே அவர் சார் வந்ததுலேயே பயங்கரமாக இருந்துச்சு. நான் எப்பயுமே அவரை வந்துட்டு அந்த ரஜினின்னு சொல்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்னை பார்த்தாலே அவர் சார் தான், எனக்கு வந்துட்டு ஒரு கடவுள் மாதிரி தான் அவர். அதுவும் பேக்ரவுண்டில் அவர் அனிருத்து மியூசிக்கு அந்த பிஜிஎம்லாம் போட்டு வரப்போ பங்கமாக ரொம்ப வேறு மாதிரி இருக்குது, வேறு லெவலில் இருக்குச்சு. அதாச்சு அவர் அதான் நடிப்பு கடவுள் தான் அவர். அவர் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு வேறு எதுவுமே சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவருக்கு அவருக்கு தெரியுது. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஓப்பனாக சொல்ல விரும்பல, சில பேர் நேம்லாம் வந்துட்டு அவங்களாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்டோட வந்து பேசுகிற மாதிரி தான் இருக்கும் ஒரு ஸ்டேஜ் ஸ்பீச்சிங்கில். ஆனால் இவர் தலைவர் பேசுகிறப்ப அது மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. ஒரு யதார்த்தமாக எப்போ மாமன் மச்சான் பேசுகிற மாதிரி, ஒரு சித்தப்பா பெரியப்பா பேசுகிற மாதிரி, அது மாதிரி தான் அவரோட ஸ்பீச்சே இருக்கும். அதான் வந்துட்டு அவரோட ஸ்பீச்சை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் அதை பற்றிலாம் பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல. ஏன்னா அவருக்கு தெரியும் நாம் யாருன்னு ஊருக்கு தெரியும், அதை சொல்கிற மாதிரி தான் கவனமணி செந்தில் சொல்கிற மாதிரி, நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாரும் உனக்கு தெரியும் மாதிரி தலைவர் யாருன்னு அந்த உலகத்துக்கு தெரியும். அதை வந்து அவர் சொல்லி தான் வந்துட்டு யாருக்கும் தெரியணும் அவசியமே இல்லை. அவர் பார்க்காதது கிடையவே கிடையாது. எனக்கு வந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு ரஜினி ஃபேன் தான், நானும் ரஜினி ஃபேன் தான், எங்கள் தாத்தாவும் ரஜினி ஃபேன் தான் சரிங்களா, என் பையனும் ரஜினி ஃபேன் தான். அது மாதிரி தான் நாங்கள் இருக்கோம், நான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலை என்ன இப்படி சொல்லிட்டீங்க நீங்கள், கம்மா தடவை தார தப்பட்டை அடிக்குதல, நான் ஓப்பனாக சொல்கிறேன். இங்கே அங்கே வடபழனி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அது ஃபுல்லாக டிப்போ வரைக்கும் நான் ஓப்பனாக சொல்கிறேன். இது மாதிரி வந்துட்டு தங்கம் பண்ணோம் சரிங்களா, கமலா தேட்டரில் ஓப்பனாக சொல்கிறேன் நான், ஃபுல்லாகவே நான் இருப்பேன். எல்லாமே நான் எங்கள் பசங்க எல்லாமே சுத்தமாக எல்லாம் தரமாக பண்ணுவோம் நாங்கள் சரிங்களா. இங்கே ஜெயிலர் படம் அடி பட்டை கிளப்பும் கண்டிப்பாக சொல்கிறேன் வந்துட்டு. அந்த படம் வந்துட்டு பார்க்குற டீசரை பார்க்குறப்பே தெரிஞ்சு போச்சு நான் எங்கே இது பண்ணுறோமோ இல்லையோ. இங்கே கமலா தேட்டரில் வந்துட்டு அடி பட்டை கிளப்பும் நாங்கள் சரிங்களா,
வைக்கிற பேனர் மட்டும் நீங்கள் பாருங்கள், வைக்கிற பாலாபிஷேகம் தொடர்ந்து என்ன நம்ம தலைவருக்கு என்னென்ன பண்ண முடியும் நாங்கள் பண்ணுவோம், நாங்கள் ஆட்டோ சங்கம் தொடர்ந்து எல்லாமே நாங்கள் பேசிட்டோம், எல்லாமே பங்கமாக பண்ணுவோம் நாங்கள் சரிங்களா. தலைவரே பார்த்து வந்துட்டு ஆஹா ஓஹோ அப்படின்னு அவர் சொல்லுவார், அந்தளவுக்கு பண்ணுவோம் நாங்கள். ஃபோரம் மால் இருக்குல்ல ஆப்போசிட்டில், ஃபோரம் மாலையிலேருந்து இங்கே கமலா தேட்டர்லேருந்து நாங்கள் ஃபோரம் மால் மேக்ஸிமம் போக மாட்டேன், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கமலா தேட்டர், கமலா தேட்டரில் பங்கம் பண்ணுவோம். எங்கே வடபள்ளி போலீஸ் இங்கே இது இருக்குல்ல மெட்ரோ ரயில்வேஷன் வந்து எங்கள் திப்போ வரைக்குமே நான் வாப்பனாவே சொல்கிறேன் பங்கம் பண்ணுவோம். யா ஒரு நிறைய காம்போஸ் இருக்கும்போது இன்றைக்கி வந்து எல்லா மூவியுமே வந்து நிறைய காம்போவில் தான் வருது, அது ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் ஆகும். இன்னொன்று வந்து இங்கே மெயினே என்னன்னா சூப்பர் ஸ்டார், அதுதான் இங்கே மெயினே. சன் பிக்சர்ஸ் அப்புறம் அனிருத் மியூசிக் அது ஒரு பெரிய ஒரு பேக் போனாக இருக்கும். அனிருத் ஒரு பிஜிஎம் தான் வந்து ஒரு சீனை தூக்கி நிறுத்துறதுக்கு காரணமாகவே இருக்கும். அது வந்து அனிருத் வந்து அவரோட ஒர்க்கை அவர் கரெக்டாக பண்ணுவார். அந்த தேட்டரில் உக்காந்து அவரோட பிஜிஎம் வந்து அப்படியே சுற்றும் போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். ஃபீல் குட்டை தாண்டி ஒரு மாஸ் எப்படி கொடுக்கணுமோ அதை கொடுத்துருவார். அனிருத் என்றைக்குமே அனிருத் தான். நெல்சன் எல்லாருக்குமே தெரியும், கோலமாவு கோகிலா டாக்டர் பீஸ்ட் பண்ணியிருந்தாங்க, தென் வந்து இப்போது தலைவர் வச்சு படம் பண்ணுறாரு. நல்லா வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு நல்லா உயரணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். படத்துக்கு வெயிட் பண்ணுறேன், படத்துக்கு வெயிட் பண்ணுறேன், வெயிட்டிங் தான். தேங்க்யூ. நல்லா இருக்கு, காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, ரொம்ப யங்காக இருக்காரு. எல்லா படத்துலையுமே எப்போதுமே நல்லா தானே இருப்பார் ரஜினி சார். இந்த படத்துலையும் நல்லா தான் இருக்காரு, அவர் தானே இப்போ ட்ரெண்டிங்காக இருக்காரு. நீங்கள் கண்டிப்பாக இதுவே நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளிப்பிங்ஸ் நல்லா தான் இருக்கு இதுவே. டென்த்து கண்டிப்பாக எல்லாரையும் மாதிரி நானும் நல்லா எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். இல்லை ரஜினி சார் எப்போதுமே சூப்பர் ஸ்டார் தான், ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார், அவர் இடத்துக்கு யாராலும் வர முடியாது. ரஜினி சார் ரஜினி சார் மூவினா எல்லாருமே ஃபேமிலியோடு வருவாங்க, அது கேரண்டியானது தான், அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். ஸோ அவருக்கும் ரஜினி சாருக்கும் ஒன்றும் பெருசாக இப்போ அண்ணாத்தெல்லாம் பெருசாக போகலைல்ல, பெரிய ஒரு இது இருக்குது. பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு, கண்டிப்பாக நான் பார்த்தா நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. ரொம்ப கழிச்சு ரமேஷ்கான், அப்போது கண்டிப்பாக பெரிய ஸ்டார்ஸ் எல்லாமே நிறையா இருக்காங்க.